हाई व्यूवर्स पाकपो अब पाती 29.1 स्टेप 3 अभी पाकल ओकेवा स्टेप 1 फर्स्ट पट्टाच स्टेप 2 पट्टाच स्टेप 3 अभी पाकल सो स्टेप 3 अब पाती सपोज दट एक्स इज लोकली कॉम्पैक्ट आस्ट्रोस्पेस सो ना एक्स वो लोकली कॉम्पैक्ट आस्ट्रोस्पेस ना सोलन अब मूणु कंडीशन वो ट्रून चली ना प्रूव पड़नों ओकेवा एक्स लोकली कॉम्पैक्ट आस्ट्रोस्पेस मूणु कंडीशन ट्रू अभी ना वो प्रूव पड़नों मूणु कंडीशन ट्रून सुल ना और स्पेस वैये वो क्रियेट पड़नों अंत स्पेस वैये ना एपी क्रियेट पड़े अब लेट अस टेक सम ऑब्जेक्ट दट इज नॉट अ पॉइंट ऑफ एक्स सो एक्स इलाद पॉइंट पात ना वो वैये वो क्रियेट पड़े अब एक्स इलाद पॉइंट ना इंफिनिटी समथिंग वो ना कुरे ओकेवा एक्स इलाद पॉइंट अब वैंग स्पेस एक्स इलाद पॉइंट सो एक्सुंग स्पेस वाक पड़े नम्बर वो रेस्ट्रिक्ट पड़ी एक्स इलाद पॉइंट मेल एल्के इंफिनिटी पॉइंट ओकेवा अब वै माइनस एक्स अभी वो अब y minus x अभी just infinity वो ओकेवा सो y स्पेस x नाम डेल पड़ेना इंफिनिटी सिंगल पॉइंट सो ना आटोमेटिका वो सेकंड कंडीशन प्रोवाइड सेकंड कंडीशन y minus x consist of a single point सो ना ना वो क्रिय और स्पेस y क्रियेट पड़े सोलेंदे वो y minus x वो सिंगल पॉइंट अब सेकंड कंडीशन प्रोवाइड ओकेवा सो இப்போ நான் அந்த அப்ப நான் எழுதுனே இல்லையா அந்த இன்ஃபினிட்டிங்கற பாயிண்ட் எடுத்து சோ அதை எப்படி எழுதறானா yங்கிறது இந்த xங்கற ஸ்பேஸ் யூனியன் இந்த இன்ஃபினிட்டி அப்ப இந்த ரெண்டையும் நான் யூனியன் பண்ணா ஹோல் ஸ்பேஸ் y வந்துரும் ஓகேவா சோ அத தான் நான் நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கேன் சோ y - x ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இன்ஃபினிட்டி இட் இஸ் a சிங்கிள் பாயிண்ட் ஓகேவா தட்ஃபோர் திஸ் ப்ரூவ்ஸ் அஸ் கண்டிஷன் 2 சோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா ஒரு கலெக்ஷன் டவ் வந்து கிரியேட் பண்றேன் ஓகேவா ஸோ கலெக்ஷன் டவ் ஆஃப் செட் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் ஒய் விச் கன்சிஸ்ட் ஆஃப் அதுக்குள்ளே எந்த மாதிரி இது இருக்குது ஓப்பன் செட் இருக்குது அப்படின்னாக்கா யூங்கிற செட்டு விச் ஆர் ஓப்பன் இன் எக்ஸ் யூங்கிற எல்லா யூவுமே இருக்குது அது வந்து எக்ஸில் ஓப்பனாக இருக்குது அந்த மாதிரியான செட்டு அண்ட் ஆல் செட்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஒய் மைனஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குது அதில் அந்த சிங்கிறது காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் இது இந்த மாதிரி நான் ஒரு டவ்வை க்ரியேட் பண்ணுறேன் ஓகேவா கல கன்சிடர் பண்ணுறேன் அப்போ கன்சிடர் பண்ணும்போது நம்ம ஒன்று ஒரு டவ் நமக்கு ஒன்று கன்சிடர் பண்ணுறோம்னாலே அது ட்ரூவாக இருக்காங்கிறத செக் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் டவ் ஒரு டவ் ஓப்பன் சுவிட்ச் ஆஃப் ஒய்க்கு வந்து டவ் அதை க்ரியேட் பண்ணேன் இல்லையா அது வந்து கரெக்டாக செக் பண்ணுறோம் ஓகேவா டோப்பாலஜி தானா அப்படின்னு ஸோ அதை செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜோ டோப்பாலஜிக்கு என்னென்ன வேணும் எம்டி செட்டும் அந்த செட்டும் வந்து அதாவது அந்த ஹோல் ஸ்பேஸும் வந்து அதுக்குள்ளே இருக்கணும் டவுக்குள்ளே இருக்கணும் ரெண்டாவது கண்டிஷன் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அதாவது டவுக்குள்ளே இருக்கணும் யூனியன் ஆஃப் அந்த கலெக்ஷன் வந்து அதுவும் டவுக்குள்ள இருக்கணும் ஓகேவா ஸோ கிளியர்லி எம்டி செட் அண்ட் ஒய் ஆர் இன் டவ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எம்டி செட் அப்படிங்கிறது விச் இஸ் ஓப்பன் அண்ட் நெக்ஸ்ட் பிகாஸ் நான் வந்து யூ ஃபஸ்ட்டு டைப் இது வந்து டைப் ஏ இது வந்து டைப் பி ஸோ டைப் ஏல பார்த்தீங்கன்னாக்கா ஆல் செட்ஸ் யூ எல்லா யூவுமே இருக்குது அது வந்து ஓப்பன் அண்ட் எக்ஸாக இருக்குது ஸோ யூவில் அப்போ எல்லாமே ஓப்பன் அப்படின்னா அதில் எம்டி செட்டும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த இது வந்து டைப் ஏங்கிறதுல வந்து இருக்குது எம்டி செட்டுங்கிறது டைப் ஏ படி இந்த எல்லாமே இது யூ யூ எல்லாமே வந்து ஓப்பன் அண்ட் எக்ஸ் இல்லையா ஸோ அப்போ எம்டி செட் வந்து ஓப்பன் அண்ட் எக்ஸ் அது வந்து டவுக்கில் இருக்குது ஸோ அந்த டைப் ஏங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இந்த டவுக்கில் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் அடுத்து ஒய் வந்து எப்படி சொல்கிறேன்னா செகண்ட் பி பி டைப் பி பார்த்தீங்கன்னாக்கா ஒய் மைனஸ் c so y minus c na c full delta idu y mattum irukum okay va so appo the y u vandu tau ku la irukku abingiradhu idu vandu type a idu vandu type a padi solren idha vandu type b padi solren okay va checking that the intersection of two open set is open involves three cases ipo na empty set um y um tau ku la irukku nu solren second condition enna abinaaga in rendu open set intersect panna abin sonna aduvum vandu tau ku la irukku nu solanum adha na moonu case la na different na vandu discuss pandren okay va enna na case abin paathinaaga na rendu u va eduthu tau la irundhu rendume u va edutha இன்டர்செக்ட் பண்ணால் டவுக்குள்ள இருக்கா இல்லை ரெண்டுமே டைப் பியிலேருந்து நான் ரெண்டுமே எடுத்து இன்டர்செக்ட் பண்ணால் அந்த அது வந்து டவுக்குள்ள இருக்கா இல்லை டைப் ஏலேருந்து ஒன்று டைப் பியிலேருந்து ஒன்று எடுத்து இன்டர்செக்ட் பண்ணும்போது அது டவுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் மூணு கேஸில் இன்டர்செக்ஷனுக்காக இருக்கட்டும் யூனியனுக்காக இருக்கட்டும் இந்த ஃபார்மேட்டில் நான் எல்லாம் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ இப்போ இன்டர்செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா யூ1 யூ2 அப்படின்னு சொல்லி ரெண்டு யூ இன் டைப்ஸ் ஆஃப் நான் வந்து டைப் ஏல எடுத்திருக்கேன்
ஓகேவா? டைப் ஏல இருந்து டைப் ஏங்கிறது என்னது எல்லா விதமான யூவும், டைப் பிங்கிறது ஒய் மைனஸ் சி மட்டும், ஓகேவா? ஸோ அப்போது நான் ரெண்டு யூ எடுக்கிறேன், அதை ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணேன் அப்படின்னா அதுவும் வந்து ஓப்பனாக இருக்கும், விச் இஸ் இன் டவு, பிகாஸ் அந்த ஓப்பன் செட்ஸ் எல்லாமே இந்த யூ எல்லாமே வந்து ஓப்பன் இன் எக்ஸாக இருக்குது. அப்போ நான் யூனியன் பண்ணேன்னு சொன்னால் அதுவும் யூவாக தான் வரும், விச் இஸ் அந்த டைப் ஏல இருக்கிறதுனால அது டவு அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் ஒய்க்குள்ளே இருக்குது. கேஸ் டூ ஒய் மைனஸ் சி ஃபார்மேட்டில் எடுக்கிறேன். ஸோ ஒய் மைனஸ் சி ஒய் சாரி ஒய் மைனஸ் சி ஒன் ஒய் மைனஸ் சி டூ, பிகாஸ் ரெண்டு எடுக்கிறனால இந்த மாதிரி போடுறோம். இப்போ ரெண்டையும் நான் இன்டர்செக்ட் பண்ணேன் அப்படின்னா இதுலேருந்து இந்த ஒய் இதை வந்து நம்ம வந்து செட் தியரியில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எழுதுவோம்னா ஸோ ஒய் மைனஸ் சி ஒன் யூனியன் சி டூ அப்படின்னு சொல்லி வரும், விச் இஸ் இன் டவு. இப்போ சி ஒன் யூனியன் சி டூ சிங்கிறது அது வந்து ஒரு சப்செட் ஆஃப் இது. ஸோ அப்போ ரெண்டையும் நான் யூனியன் பண்ணேன் அப்படின்னா அது ஃபுல் அதில் ஒரு சி எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த சியை நான் டெல்ட் பண்ணுறேன், எனக்கு மிச்சம் இருக்கிறது ஒய், அதாவது இது y minus c ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ இட்ஸ் இஸ் இன் டைப் பி, தேர்ஃபோர் இட் இஸ் இன் டவ் ஒய், ஓகேவா? அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் ஒய்க்குள்ளே இருக்குது. அதாவது இப்போ இதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருக்குது புரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஒய்ங்கிறத நான் ஒன் டூ த்ரீ இந்த இன்ஃபினிட்டி ஏன் எடுக்கிறேன்னா ஒயில் அந்த பாயிண்ட் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம அப்படி தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக ஒய்ங்கிற பாயிண்ட்டு ஒன் டூ த்ரீ இன்ஃபினிட்டி, எக்ஸுங்கிறது ஜஸ்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய், தேர்ஃபோர் இட் இஸ் ஒன் டூ த்ரீ. எப்படி நான் சப்ஸ்பேஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்லிட்டேன் இது வந்து எனக்கு சப்ஸ்பேஸாக என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஓகேவா? பட் ஏன்னா அந்த மூணு கண்டிஷனில் அது ஒன்று இருக்குது, எக்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய்னு, பட் நான் அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் வந்து பட் எப்படி நான் எக்ஸ் வந்து சப்ஸ்பேஸ்ன்னு சொல்கிறேன்னா, நான் ஒய்ங்கிற ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணேன், அதில் இந்த எக்ஸுங்கிற ஸ்பேஸை விட்டு எக்ஸில் இல்லாத பாயிண்ட்டை இன்ஃபினிட்டின்னு சொல்லி எடுக்கும்போது எனக்கு அந்த எக்ஸுங்கிறது உள்ளே தான் இருக்குது. அப்போ எனக்கு அப்போ அப்படி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இட் இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய். ஸோ அப்போ ஒய்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒய்லேருந்து எடுக்கிற சப்செட்டு எக்ஸ், ஓகேவா? இப்போ அந்த எக்ஸுக்குள்ளே எப்படி நான் சி சொன்னேன் யூ சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிகாஸ் எக்ஸ் இஸ் லோக்கலி காம்பேக்ட். அப்போ லோக்கலி காம்பேக்ட்னா எக்ஸுங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ் எடுப்போம், அதுக்கான அந்த ஒரு காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஒரு காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ சி வந்து எக்ஸுக்குள்ளே இருக்குது, அந்த சிக்கு அப்போது அப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்போது அந்த எக்ஸ் இருக்க மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் வந்து இந்த சிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதா லோக்கலி காம்பேக்டோடைய டெஃபினிஷன், ஓகேவா? எக்ஸுக்கு ஒரு காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் விச் கண்டெயின்ஸ் அ நெய்பர்ஹுட் யூ ஆஃப் எக்ஸ், அதை தான் இங்கே அப்போ சிக்குள்ளே அந்த யூ இருக்குது, இந்த பாயிண்ட் எக்ஸு, ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் ஜஸ்ட் எழுதினேன். எக்ஸுங்கிறது ஒன் டூ த்ரீ, சிங்கிறது அதோடைய சப்செட்டு, ஸோ ஒன் கமா த்ரீ, யூங்கிறது ஒன்னு சொல்லி எடுத்திருக்கேன், ஓகேவா? இப்போ இந்த நான் இந்த நம்பர்ஸை வச்சு ஒன்று ஒன்றையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஏல டைப் பியில் கண்டிப்பாக வரும், ஓகேவா? ஸோ அடுத்து கேஸ் த்ரீ பார்த்தீங்கன்னாக்கா, யூ டைப் ஏல ஒன்று டைப் பியில் ஒன்று ரெண்டை எடுத்து இன்டர்செக்ட் பண்ணுறேன். அப்போ யூ ஒன் இன்டர்செக்ஷன் ஒய் மைனஸ் சி ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு யூ ஒன் இன்டர்செக்ஷன் எக்ஸ் மைனஸ் சி ஒன். எப்படி சொல்கிறோம், பிகாஸ் அதில் இப்போ இதை நம்ம வச்சு கண்டுபிடிச்சி பார்த்தோம்னாலே தெரியும் யூ ஒன் அப்படிங்கிறது ஜஸ்ட் இது ஒன்று தான் இருக்குது, இன்டர்செக்ஷன் ஒய் மைனஸ் சி ஒன். ஸோ ஒய்லேருந்து சியை நான் மைனஸ் பண்ணேன், எனக்கு டூ கமா இன்ஃபினிட்டி. இந்த ஒன் கமா த்ரீயை வந்து நான் அடிச்சிட்டேன்னா பேலன்ஸ் எனக்கு டூ கமா இன்ஃபினிட்டி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ டூ கமா இன்ஃபினிட்டி. இப்போ நான் இதை இன்டர்செக்ட் பண்ணேன், எனக்கு என்ன கிடைக்கும், எம்டி செட்டு. ஸோ அதே மாதிரி யூ ஒன் இன்டர்செக்ஷன் எக்ஸ் மைனஸ் சி ஒன் பண்ணாலும் எனக்கு எம்டி செட்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்து செட் தியரி யூஸ் பண்ணி போட்டது தான், ஓகேவா? ஸோ இதை இந்த இதை வச்சு பின்னாடி வர அந்த டோபாலஜி நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரூ தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை எம்டி செட் விச் இஸ் இன் டவு, ஓகேவா? ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து டவு ஒய், இது வந்து அந்த எம்டி செட்லாம் வந்து டவு டைப் ஏல இருக்கக்கூடிய டைப் ஏவுடைய ஃபார்மேட், ஓகேவா? ஸோ அப்போ எம்டி செட்டு விச் இஸ் இன் டைப் ஏன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த ஒய் மைனஸ்ங்கிறது டைப் பி, யூங்கிறது டைப் ஏ, ஓகேவா? இதே மாதிரி யூனியனுக்கு செக் பண்ணேன்னா யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா, நிறைய செட்டை எடுத்து யூனியன் பண்ணும்போது அது ஜென்ரலாக. ஸோ இதே மாதிரி நான் யூனியனுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா சிமிலர்லி டு செக் த யூனியன் ஆஃப் எனி கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஸோ யூனியன் பண்ணும்போது அப்போ நிறைய நிறைய யூஸ் எடுத்து நான் யூனியன் பண்ணுறேன், ஓகேவா? யூ ஒன் யூ டூ யூ த்ரீ இந்த மாதிரி நிறைய யூ எடுத்து நான் யூனியன் பண்ணுறது செட்டில். அப்போ அது யூனியன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு செட்டு கிடைக்கும் இல்லையா, அதை வந்து நான் யூன் வச்சுக்கிறேன். அப்போ யூங்கிறது இன் டைப் ஆஃப் ஏல இருக்குது, ஸோ அப்போ அது வந்து டவுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி கேஸ் டூவில் பார்த்தீங்கன்னாக்கா யூனியன் ஆஃப் ஒய் மைனஸ் சி டைப் பியில் ஓட இதில் வந்து நான் யூனியன் பண்ணுறேன். அப்போ ஒய் மைனஸ் சி ஒன் ஒய் மைனஸ் சி டூ, ஸோ இந்த மாதிரி நான் யூனியன் பண்ணுறது. அப்போ அந்த யூனியன் வந்து உள்ளே போகும்போது விச் இஸ் இன்டர்செக்ஷனாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி ஒன் சி டூ சம்திங் அது எல்லாமே சேர்ந்து சீன் வந்துடும். ஸோ அப்போ ஒய் மைனஸ் சி இஸ் இன் டைப் ஆஃப் பியில் இருக்குது, தேர்ஃபோர் இட் இஸ் இன் டவு ஒய், ஓகேவா? ஸோ அப்போ கேஸ் கேஸ் ஒன் கேஸ் டூ. தென் கேஸ் த்ரீ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு யூவில் ஒன்று ஒய் மைனஸ் சி டைப் ஏ டைப் பி ரெண்டையும் சேர்த்து நான் யூனியன் பண்ணுறேன். அப்போ யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபாங் அண்ட் யூனியன் ஆஃப்
y minus c beta रेंडे ना यूनियन पन रहा है ना इधर उन्हें ना ऑलरेडी सोलिया ची यून सोली इधर ना ऑलरेडी सोलिया ची y minus c इन सोली केस वन केस टू ला अपो इधर ना यूनियन पन रहा इधर उन्हें ना हम इप्टी ऐड लाना y minus c minus u अब इत वो सी मैनस्ूना इतने सी मटा सो अल्ला सहते वै मैनसि विच इज टाइप बीन तरफ डिसेंट आगे इत ना एपी एपीलाना एलिए से यूस पड़े सो अद ना और एक्सापल एक्सुंगो वैंगी सो सब्स्यूट पड़ी पाको इक्वल अभी इत वो नम्बर से पड़ता नम्बर चिन्हल टेन पड़ी सेटा सो ना अदारे से क्रियेट पड़िटे सो सब्स्यूट पड़ी पाको आटोमेटिका अक्वल अभी नम्बर ओकेवा सो सी मैनस्ून यू डेल्टा सी मटा अल वैल सी डेल पड़े கண்டிஷன் ஒரு கண்டிஷன் நான் சொல்லிட்டேன் கண்டிஷன் 2 வந்து நான் சொல்லிட்டேன் முன்னாடியே கண்டிஷன் 1 அண்ட் கண்டிஷன் 3 தான் நம்ம செக் பண்ணோம் சோ கண்டிஷன் 1 என்ன x சப்ஸ்பேஸ் ஆஃப் y गिवन எனி ஓபன் செட் ஆஃப் y அப்ப அதை எப்படி நான் சப்ஸ்பேஸ் டோபாலஜி டெஃபினிஷன் அதாவது டெஃபினிஷன் அப்படிங்கறத விட ஒரு அந்த எப்படி சொல்றது டெஃபினிஷன் கூட வெச்சுக்கலாம் அதாவது என்ன சொல்வோம் ஒரு சப்ஸ்பேஸ் டோபாலஜி டெஃபினிஷன்னா ना अब एक्स सबस्पेस आफ वै अब वैल और ओपन सेट वैल यून चली और ओपन सेटक अब अंत यूव विच इंटरस ना ये सब्सपेसो ना इंटरसेट पड़े अपन इन एक्सा ओकेवा अब वो ओपन इन अंद सबस्पेसुके ஓகேவா சப்ஸ்பேஸ் டோபாலஜி டெஃபினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதை வேணா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அந்த டெஃபினேஷனை பார்த்துட்டு இந்த இதை வேணா பாருங்கள் ஸோ சப்ஸ்பேஸ் டோபாலஜி நான் எதை சப்ஸ்பேஸ்ன்னு சொல்கிறேனோ நான் எடுக்கிற அந்த பெரிய செட்டிலேருந்து ஒரு ஓப்பன் செட் எடுப்பேன் அந்த ஓப்பன் செட்டையும் நான் சப்ஸ்பேஸ்ன்னு சொன்ன செட்டையும் நான் இன்டர்செக்ட் பண்ணும்போது வர்றது எனக்கு அந்த சப்ஸ்பேஸுக்கு ஓப்பனாக இருக்கணும் ஓகேவா ஸோ எக்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய் ஸோ ஒயிலேருந்து ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறேன் ஐ ஹாவ் டு இன்டர்செக்ட் வித் எக்ஸ் அண்ட் விச் இஸ் இன் ஓப்பன் இன் எக்ஸ் அதாவது நான் அந்த வயலேருந்து எடுத்த ஓப்பன் செட்டு யூனா அது எக்ஸோட இன்டர்செக்ட் பண்ணும்போது எனக்கு அது ஓப்பன் அண்ட் எக்ஸாக இருக்கும் அதான் நான் கீழே எழுதியிருக்கேன் டு ஷோ தட் யூ ஆஃப் ஒய் ஸோ வயலேருந்து ஓப்பன் செட்டு யூ அதான் நான் எக்ஸோட இன்டர்செக்ட் பண்ணுறேன் அது எனக்கு ஓப்பன் அண்ட் எக்ஸாக இருக்கணும் அப்படி தான் நான் காமிக்கணும் ஸோ நான் என்ன நான் இப்போ எப்படி எடுக்கிறேன்னா ரெண்டு டைப்பில் நான் எடுக்கிறேன் நான் ஏன்னா நம்ம வந்து டவுக்கில் வந்து ரெண்டு டைப்பாக சொல்லியிருக்கிறதுனால நான் ரெண்டுத்துலேயுமே நான் சொல்லணும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஸோ யூஸ் ஆஃப் டைப் ஏ ஸோ டைப் ஏ படி வந்து நான் ஒரு யூ சூஸ் பண்ணுறேன் ஓகேவா அப்போ அந்த யூவை நான் எக்ஸோட இன்டர்செக்ட் பண்ணேன் அப்படின்னா இது இது வந்து யூன்னு வரும் எதனால் அப்படின்னா யூ வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குது ஓகேவா நம்மளுடைய அந்த முன்னாடி நம்ம டோபாலஜி நம்ம இது பண்ணும்போதே யூ வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு கிளியராக ஸோ அப்போ நான் ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணும்போது எனக்கு சின்ன செட்டு யூ தான் வரும் ஸோ யூ வந்து அது ஓப்பன் இன் எக்ஸ்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டைப் ஏல நம்ம தான் சொல்லி ஆல் செட்ஸ் யூ தட் ஆர் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன் ஓகேவா நான் டைப் ஏல நான் என்ன மாதிரி செட்டு சொல்லியிருக்கேன் யூங்கிற செட்டு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த யூவை எக்ஸோட இன்டர்செக்ட் பண்ணுறேன் விச் இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் தேர்ஃபோர் அதை இன்டர்செக்ட் பண்ணும்போது எனக்கு யூ தான் வரும் யூங்கிறது ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லி நான் அந்த இடத்துல சொல்லிட்டேன் டைப் பியில் எடுக்கிறேன் டைப் பிங்கிறது ஒய் மைனஸ் சி ஃபார்மேட்டில் இருக்கிறது தேர்ஃபார் அந்த ஒய் மைனஸ் சி நான் எடுத்த அந்த டைப் பியில் என்ன மாதிரி ஃபார்மேட்டு ஒய் மைனஸ் சி ஸோ அந்த ஒய் மைனஸ் சி விச் இன்டர்செக்ஷன் எக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் சி இன்டர்செக்ஷன் எக்ஸ் இதுவும் வந்து கிளியராக அந்த அந்த நம்பர்ஸ் வச்சு செக் பண்ணும்போது இதுவும் கிளியராக தெரியும் ஓகேவா ஸோ அதை ரெண்டையும் நான் இன்டர்செக்ட் பண்ணனா எனக்கு எக்ஸ் மைனஸ் சி தான் கிடைக்கும் எல்லாமே இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து அந்த நம்பர்ஸ் வச்சு செக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஓகேவா நான் செக் பண்ணேன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் ஸோ அதனால் நான் வந்து செக் பண்ணாமல் ஜஸ்ட் ஓரலாக சொல்கிறேன் பட் நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டேன் ஒய்க்கு என்ன எக்ஸுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது எல்லாமே ட்ரூ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ ஒய் மைனஸ் சி நான் எக்ஸோட இன்டர்செக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதலாம் இது ரெண்டையும் நான் இன்டர்செக்ட் பண்ணனா எக்ஸ் மைனஸ் சின்னு சொல்லி வரும் ஸோ அந்த எக்ஸ் மைனஸ் சி அப்படின்னாக்க விச் இஸ் அன் ஓப்பன் இன் எக்ஸ் ஓகேவா ஸோ பிகாஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ஸ் சிங்கிறது காம்பேக்ட்னு தெரியும் பிகாஸ் அந்த ஒய் மைனஸ் சியில் அந்த சிங்கிறது நான் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டேன் ஜஸ்ட் காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் ஸோ சிங்கிறது காம்பேக்டு சப்ஸ்பேஸு ஆஃப் எக்ஸ் எக்ஸுங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க ஸ்டார்டிங்லேயே விச் இஸ் லோக்கலி காம்பேக்ட் ஹாஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஹாஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் ஸோ எக்ஸு ஹாஸ்ட் ஆஃப் ஸ்பேஸு சி காம்பேக்டு தேர்ஃபோர் பை த தியரம் த காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ ஹாஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஸோ
சீஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். சிங்கிறது காம்பேக்டு, சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது ஹாஸ்ட்ரா ஸ்பேஸு. தேர் ஃபோர் காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ ஹாஸ்ட்ரா ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. அப்போ சிங்கிறது க்ளோஸ்டுன் எக்ஸ். தேர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் சி அதோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன் எக்ஸாக இருக்கும். இப்போ எதனால நான் வந்து இந்த இடத்துல ஓப்பன் எக்ஸ் போட்டேன் அப்படிங்கிறது தெரியும், ரைட்டா? ஸோ எக்ஸ் மைனஸ் சி எதனால ஓப்பன் எக்ஸ், சி காம்பேக்டு விச் இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸுங்கிறது ஹாஸ்ட் ஆஃப். தேர் ஃபோர் பை த தியரம் விச் இஸ் க்ளோஸ்ட், தேர் ஃபோர் சி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ், அதோடைய காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். இப்போது அப்போ எக்ஸ் நான் வந்து இப்போ நான் ரெண்டு டைப்லையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நான் சொன்ன மாதிரி அதாவது எக்ஸோட இன்டர் யூலேருந்து எடுத்த ஓப்பன் செட்டு எக்ஸோட இன்டர்செக்ட் பண்ணும்போது எனக்கு அது ஓப்பன் இன் எக்ஸ்னு வருது. தேர் ஃபோர் இட்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய், ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னாக்க ரெண்டு இருக்கும். என்னன்னா ஒய் இஸ் காம்பேக்ட் ஹாஸ்ட்ரா ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஒய் இஸ் காம்பேக்ட் ஹாஸ்ட்ரா ஸ்பேஸ். ஸோ காம்பேக்ட் தனியாக ப்ரூவ் பண்ணும், ஹாஸ்ட்ரா தனியாக ப்ரூவ் பண்ணும், ஓகேவா? ஸோ டு ஷோ தட் ஒய் இஸ் காம்பேக்ட் லெட் ஸ்கிரிப்ட் ஏ. அப்போ காம்பேக்ட்னா என்ன, எவ்ரி ஓப்பன் கவர் ஆஸ் அ ஃபைனைட் சப் கவர். அந்த ஓப்பன் கவரை நான் ஸ்கிரிப்ட் ஏன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எந்த செட்டை ஓப்பன் சொல்லணுமோ, சாரி காம்பேக்ட்னு சொல்லணுமோ, அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஓப்பன் கவரிங்க நான் ஸ்கிரிப்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த கலெக்ஷன் அந்த ஸ்கிரிப்ட் ஏல என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைப் பி ஃபார்மேட்டில் என்ன இருந்துச்சோ அதுதான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த இன்ஃபினி ஒய் இப்போது ஸ்கிரிப்ட் ஏங்கிறது ஓப்பன் கவரிங் ஆஃப் ஒய். நான் ஒய்க்கு தான் சொல்கிறேன். ஒயில் எனக்கு இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஒயில் என்ன இருக்குது, இன்ஃபினிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருக்கு. ஒன் டூ த்ரீ இன்ஃபினிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. இப்போது நான் டைப் ஏல எடுத்தேன். டைப் ஏல வந்து யூங்கிறது தான் இருக்குது. அந்த யூங்கிறது ஒய்க்குள்ளே இல்லை, பிகாஸ் அது வந்து அந்த இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட்டு யூக்குள்ளே இல்லை, ஓகேவா? அப்போது நான் அந்த மாதிரி டைப் எடுக்க முடியாது. இந்த மாதிரி இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட்டும் எனக்கு யூக்குள்ளே வரல. அப்போ நான் டைப் ஏவை நான் சூஸ் பண்ண முடியாது, டைப் பியை தான் நான் சூஸ் பண்ண முடியும், ஓகேவா? பிகாஸ் நான் ஒய்யை தான் காம்பேக்ட்னு சொல்ல போகிறேன், ஓகேவா? அப்போ ஒய்ல எனக்கு இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் இருக்குது, அப்போ ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க நான் செகண்ட் டைப் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு சூட் ஆகும், ஓகேவா? ஸோ அப்போது ஒய் மைனஸ் சிங்கிற ஃபார்மேட்டில் தான் அந்த ஸ்கிரிப்ட் ஏங்கிற கலெக்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ நன் ஆஃப் த ஓப்பன் செட் ஆஃப் டைப் ஏ கண்டெய்னிங் த பாயிண்ட் இன்ஃபினிட்டி இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட்டுமே எனக்கு டைப் ஏல கிடையாது. ஸோ அதனால் நான் டைப் பி சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சிங்கிறது காம்பேக்ட்னு தெரியும், ஓகேவா? ஸோ அந்த ஒய் மைனஸ் சியில் சிங்கிறது காம்பேக்ட் சப் ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது தெரியும். ஸோ சி காம்பேக்ட், ஸ்கிரிப்ட் ஏங்கிறது கவரிங் ஆஃப் சின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ காம்பேக்ட்னா இந்த ஓப்பன் கவரிங்க்கு ஃபைனைட் சப் கவர் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஏங்கிற கவரிங் அந்த ஓப்பன் கவரிங்க்கு ஃபைனைட் சப் கவர் நான் ஸ்கிரிப்ட் ஏ டேஷ்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். சிங்கிறது காம்பேக்ட் விச் ஹேஸ் அன் ஓப்பன் கவர் ஸ்கிரிப்ட் ஏ அண்ட் இட் ஹேஸ் அ ஃபைனைட் சப் கவர் ஸ்கிரிப்ட் ஏ டேஷ் ஃபார் தட் ஓப்பன் கவர், ஓகேவா? ஸோ அது வந்து சிஏ தான் கவர் பண்ணும். இந்த ஸ்கிரிப்ட் ஏ டேஷு சியை தான் கவர் பண்ணும். அதோட அந்த ஸ்கிரிப்ட் ஏ டேஷோட நான் அந்த ஒய் மைனஸ் சியை நான் வந்து யூனியன் பண்ணேன் அப்படின்னா விச் அதுவும் ஒரு ஃபைனைட் தான். ஒரு ஸ்கிரிப்ட் ஏ டேஷ் இப்போ ஒய் மைனஸ் சியில் என்ன பாயிண்ட் இருக்கும், அந்த எக்ஸ் அந்த இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த அதுவும் ஒரு ஃபைனைட்டாக தான் இருக்கும். போகணும் அந்த இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கிரிப்ட் ஏ டேஷுங்கிறது நான் ஒன்று எடுத்துக்கிறேன்னா இந்த ஒய் மைனஸ் சி பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், டூ கமா இன்ஃபினிட்டியும் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஏ டேஷுங்கிறது ஆல்ரெடி ஃபைனைட்டுன்னு சொல்லிட்டேன். அதோட ஒரு ரெண்டு பாயிண்ட்டோ சம்திங் ஒரு பாயிண்ட்டோ தான் கூட போகுது நம்மளுக்கு. அப்போ அது வந்து ஃபைனைட்டு. ஸோ விச் கவர்ஸ் இங்கே சின்னு சொன்னால இதுவும் சியை தான் கவர் பண்ணுது. இதை ஒய்யவும் கவர் பண்ணும். எதனாலனா இங்கே ஒய்ங்கிற பாயிண்ட்டு வந்துடும் இல்லையா, அந்த ஒய் மைனஸ் சியில் இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் வந்துடும். ஸோ இந்த இன்ஃபினிட்டி இதோட சேரும்போது ஹோல் ஸ்பேஸ் ஒய்யவும் அது வந்து கவர் பண்ணும், ஓகேவா? எதனால இந்த ஸ்கிரிப்ட் ஏ டேஷ் இந்த ஒய் மைனஸ் சி நான் யூனியன் பண்ணும்போது இந்த இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் அதில் வந்துடும், ஓகேவா? நான் யூனியன் தான் பண்ணுறேன், இன்டர்செக்ட் பண்ணலை. ஒய் மைனஸ் சியில் எனக்கு ஆல்ரெடி இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் வந்துருச்சு, இந்த பாயிண்ட் வந்துருச்சு. அதோட நான் ஏ டேஷை நான் யூனியன் பண்ணேன்னா எனக்கு அந்த ஹோல் ஸ்பேஸ் ஒய்யை நான் கவர் பண்ணிடும், ஓகேவா? ஸோ அப்போ அது இதை நான் ஆல்ரெடி ஃபைனைட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ அது ஃபைனைட் கவர் ஆஃப் ஒய்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஏங்கிறது ஓப்பன் கவரிங் எடுத்தேன். அதோடைய ஃபைனைட் கவர் வந்து ஸ்கிரிப்ட் ஏ டேஷ் யூனியன் ஒய் மைனஸ் சின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். தேர் ஃபோர் இட் ஓப்பன் கவர் ஆஸ் அ ஃபைனைட் சப் கவர் விச் இஸ் அந்த ஒய் வந்து காம்பேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன், ரைட்டா? ஸோ இது வந்து ஒய் காம்பேக்டு. இப்போ நான் அடுத்து ஒய் ஹாஸ்ட் ஆஃப்னு சொல்லணும். டு ஷோ தட் ஒய் இஸ் ஹாஸ்ட் ஆஃப். ஹாஸ்ட் ஆஃப்னா என்ன, நான் ரெண்டு பாயிண்ட் எடுப்பேன், அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ட் ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகும், இதுதான் வந்து ஹாஸ்ட் ஆஃப், ரைட்டா? ஸோ இப்போ ஒய்யை ஹாஸ்ட் ஆஃப்னு சொல்லணுமா, நான் அந்த அதுக்கு எதை சொல்லணுமோ அதுலேருந்து ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறேன் விச் ஹாஸ் டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அது வேறு வேறு பாயிண்ட்டு. இப்போ நான் எடுக்கிற பாயிண்ட்டு எக்ஸில் இருந்த ரெண்டுமே எக்ஸில் இருந்தால் என்ன, ஒன்று எக்ஸ்லேருந்து ஒன்று ஒயில் இருந்தால் என்ன அப்படிங்கிற கேஸ் ரெண்டு விதமாக நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா கேஸ் ஒன், இது வந்து பார்த்திங்கனாக்கா கேஸ் டூ. ஸோ கேஸ் ஒன் வந்து ரெண்டுமே எக்ஸில் இருந்தால் என்ன அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் போத் இன் எக்ஸு,
ஓகேவா நான் எடுக்கிற ரெண்டு பாயிண்ட்டுமே எக்ஸுக்குள்ளே இருக்குது கேபிட்டல் எக்ஸுக்குள்ளே தென் தேர் ஆர் டிஸ்டாயின்ட் ஓப்பன் செட் யூ அண்ட் வி இன் எக்ஸ் கண்டெய்னிங் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி எப்படி சொல்கிறேன் எதனால் அதுக்கு ரெண்டு டிஸ்டாயின்ட் ஓப்பன் செட் எக்ஸ்ட் ஆச்சு ஆல்ரெடி ஐ ஹாவ் அந்த எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்ட்ராஃப் ஸ்பேஸ்னு எனக்கு தெரியும் ஓகேவா ஸோ அப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே எக்ஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னா எக்ஸு ஹாஸ்ட்ராஃபு ரெண்டு பாயிண்ட்டும் எக்ஸுக்குள்ளே இருக்குது தேர்ஃபோர் விச் ஆஸ் அ டிஸ்டாயின்ட் ஓப்பன் செட் யூ அண்ட் வி விச் கண்டெய்னிங் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி ஓகேவா ஸோ அப்போ அந்த இது வந்து ஹாஸ்ட்ராஃப்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரூவ் ஆயிடுச்சு நான் ஒய்லேருந்து அந்த பாயிண்ட் எடுத்தேன் அதுக்கு அந்த ரெண்டு டிஸ்டாயின்ட் ஓப்பன் செட் எக்ஸ்ட் ஆயிடுச்சு நான் எக்ஸில் சொன்னேன் பட் நான் எடுத்ததுக்கு தானே இந்த இது வந்திருக்கு நான் எடுத்த பாயிண்ட்டுக்கு தானே இது வந்திருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒய் வந்து ஹாஸ்ட் ஆஃப்னு கேஸ் ஒனில் ப்ரூவ் ஆயிடுச்சு கேஸ் டூவில் என்னென்னா எக்ஸிலேருந்து ஒரு பாயிண்ட்டு ஸ்மால் எக்ஸு ஓகேவா ஸோ எக்ஸ் ஒய்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் எதனால் அந்த இன்ஃபினிட்டி எடுக்கிறோன்னாக்கா ஒய்ல எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்குது ஓகேவா நான் எக்ஸ் தனியாக ஏன்னா டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒயில எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் தானே சப்போஸ் நான் இதுக்குள்ளேருந்து நான் சூஸ் பண்ணேன்னா அது எக்ஸுக்குள்ளே வந்துடும் நான் வேறு வேறு பாயிண்ட்டை சூஸ் பண்ணணும் ஓகேவா அப்போ என் ஒயில இருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட் எனக்கு இன்ஃபினிட்டி எக்ஸிலேருந்து நான் ஸ்மால் எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் ஓகேவா ஸோ எக்ஸிலேருந்து ஸ்மால் எக்ஸ் ஒயிலேருந்து இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட்டு சின்ஸ் எக்ஸ் வந்து லோக்கலி காம்பாக்ட்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ எக்ஸ் லோக்கல் அந்த எக்ஸுக்கு ஒரு நெய்பர்குட் யூ எக்ஸிஸ்ட் ஆகும் வேர் இஸ் அ காம்பாக்ட் சி ஸோ சி அந்த யூ வந்து கண்டெய்ன்ட் இன் சி ஓகேவா யூஸ் கண்டெய்ன்ட் இன் சி தேர்ஃபோர் அப்போ இந்த யூங்கிறது நெய்பர்குட் அதாவது ஓப்பன் செட் அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு எக்ஸ் இருக்க மாதிரி ஒரு நெய்பர்குட் சின்ஸ் எக்ஸ் லோக்கலி காம்பாக்ட் இந்த எக்ஸ் இருக்க மாதிரி ஒரு நெய்பர்குட் ஓப்பன் செட்டு வந்துருச்சுன்னு சொல்லி எக்ஸுக்கு வந்துருச்சு இந்த ஒய்க்கு என்ன எப்போ என்ன வரும் ஒய் மைனஸ் சின்னு வரும் ஓகேவா ஒய் மைனஸ் சி பண்ணனா எனக்கு இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் கிடைக்கும் இன்ஃபினிட்டி இருக்க மாதிரி ஒரு ஓப்பன் செட்டு எனக்கு ஒய் மைனஸ் சியில் வரும் ரைட்டா ஸோ அப்போ டிஸ்டாயின்ட் ஓப்பன் செட் விச் கண்டெய்னிங் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ரெஸ்பெக்டிவ்லி தேர்ஃபோர் ஒய் இஸ் ஹாஸ்ட் ஆஃப் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இருக்க மாதிரி எனக்கு ரெண்டு ஓப்பன் செட் எக்ஸ்ட் ஆயிடுச்சு எக்ஸ் இருக்க மாதிரி யூங்கிற ஓப்பன் செட்டு இன்ஃபினிட்டி இருக்க மாதிரி ஒய் மைனஸ் சி அப்படிங்கிற ஓப்பன் செட்டு ஓகேவா சி க்ளோஸ்டு ஒய் மைனஸ் சி இஸ் ஓப்பன் விச் ஹேஸ் அ பாயிண்ட் இன்ஃபினிட்டி ரைட் ஸோ அப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இருக்குது இல்லையா அப்போ தேர்ஃபோர் நான் எடுத்த பாயிண்ட்டுக்கு ரெண்டு ஓப்பன் செட் எக்ஸ்ட் ஆயிடுச்சு தேர்ஃபோர் அந்த ஒய் வந்து ஹாஸ்ட் ஆஃப் ஓகேவா ஸோ இதில் நிறைய இருக்குது இதில் மொத்தமாக சேர்த்து போடும்போது தனித்தனியாக போட்டனா புரியாதுங்கிறனால இந்த ஸ்டெப் த்ரீயை மட்டும் நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டோபாலஜி ஒரு ஸ்பேஸ் ஒய்யை க்ரியேட் பண்ணும்போதே கண்டிஷன் டூ ப்ரூவ் ஆகிடும் அடுத்து டோபாலஜி கண்டிஷன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம் அந்த செக் பண்ணும்போது இந்த மாதிரி செட் தியரிக்குள்ளதுக்கு நான் நம்பர் கொடுத்துருக்கேன் இதை வச்சு செக் பண்ணி பாருங்கள் ரைட்டா ஸோ இப்போ அடுத்து நான் யூனியன்லாம் செக் பண்ணி டோபாலஜின்னு சொல்லிவிட்டு சொன்னதுக்கப்புறமா கண்டிஷன் ஒன் ப்ரூவ் பண்ணுறேன் எக்ஸ் இஸ் சப் ஸ்பேஸ் ஆஃப் ஒய்னு சொல்லி தேர்ட் கண்டிஷன் ஒய் இஸ் அ காம்பாக்ட் ஹாஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும் ஸோ அப்போ அதில் காம்பாக்ட் தனியாக ஹாஸ்ட் ஆஃப் தனியாக ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அப்போ எல்லாமே ப்ரூவ் ஆகிடுச்சு தேர்ஃபோர் கண்டிஷன் எக்ஸ் வந்து லோக்கலி காம்பாக்ட்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் லோக்காலி காம்பாக்ட் ஹாஸ்ட் ஆஃப்னு எடுத்துகிட்டு இந்த மூணு கண்டிஷன் எனக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு ஸ்டெப் டூவில் இந்த மூணு கண்டிஷனையும் எடுத்துக்கிட்டு லோக்கலி காம்பாக்ட் ஹாஸ்ட் ஆஃப்னு ப்ரூவ் பண்ணியிருப்பேன் ஸ்டெப் ஒனில் இந்த ஹோமியோமார்பிசம் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணியிருப்பேன் ஓகேவா